அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஸரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலமை தன்னுடைய படுக்கைக்கு வந்தால் தன்னுடைய இரண்டு கைகளையும் ஒன்றோடு சேர்த்து ஒன்றாக சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற மூன்று சூராக்களையும் ஓதி தன்னுடைய கையிலே ஊதி உடம்பிலே முடியுமான அளவு தடவிக்கொள்வார்கள். முதலாவது தலையிலே இருந்து ஆரம்பிப்பார்கள் தடவை, முதலாவது தலையை தடவுவார்கள், இரண்டாவது முகத்தை தடவுவார்கள், மூன்றாவது உடம்புடைய முன்பகுதியை தடவுவார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மூன்று முறை செய்வார்கள். முதலாவது குல் ஹுவல்லாஹு அஹதை ஊதுறது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் கையில் ஊதுறது. இந்த சொன்ன முறப்படி முதலாவது தலை, இரண்டாவது முகம், அடுத்தது உடம்புடைய முன்பகுதியை தடவுறது, அதற்கு பின்னால் ஏனைய பகுதிகளை தடவுவது, திரும்ப குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதுவது, கையிலே ஊதுவது, தலையை முதலாவது தடவுவது, இரண்டாவது முகத்தை தடவுவது, மூன்றாவது உடம்புடைய முன்பகுதியை தடவுவது, அதற்கு பின்னால் உடம்புடைய ஏனைய பகுதிகளை தடவுவது, மூன்றாவது முறை குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுவது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போல் கையில் ஊதுறது, முதலாவது தலையை தடவிக்கொள்வது, இரண்டாவது முகத்தை தடவிக்கொள்வது, மூன்றாவது தன்னுடைய உடம்புடைய முன்பகுதிகளை தடவிக்கொள்வது, அதற்கு பின்னால் ஏனைய பகுதிகளை தடவிக்கொள்வது. இது சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளமையாக இருந்தது என்பதாக ஹஸரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் எங்களுடைய உடம்பை கண்ணூர் ஏனைய ஜின் ஷைத்தான்களுடைய தாக்கம் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே சோம்பேறித்தனத்தால் பொடுப்போக்கால் நாங்கள் இந்த மிகப்பெரிய மருத்துவத்தை ஆயுதத்தை விட்டுவிடுவோமாக இருந்தால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தான் நஷ்டவாளிகள். எனவே சோம்பரத்தையும் பொடுப்போக்கையும் விட்டு தூரமாகி தூங்கும் பொழுது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மாபெரும் மந்திரத்தை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பயங்கரமான சோதனைகளிலே இருந்து பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான். ஏலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மத், சுனனு நசாஇ, முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹஸரத் உக்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், ஏ உக்பாவே, உங்களுக்கு குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய இரண்டு சிறந்த சூராக்களை கற்றுத்தரவா என்று கேட்டார்கள். அதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டு சூராக்களும். ஏ உக்பாவே, நீங்கள் தூங்கும் பொழுது இன்னும் எழும்பும் பொழுது இந்த இரண்டு சூராக்களையும் ஓதுவீராக, ஏனென்றால் இந்த இரண்டு சூராக்களைப் போல் வேற எதை கொண்டும் ஒருவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட முடியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கண்ணூர் ஏனைய விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு மிக சிறந்த துஆ இந்த இரண்டு சூராக்களும், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் மிக முக்கியமான இரண்டு விடயங்களை கவனிக்க வேண்டும். தூங்கும் பொழுதும் தூக்கத்திலே இருந்து எழும்பும் பொழுதும் ஓதுவீராக என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஸரத் உக்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. எனவே நாங்கள் இதற்கு முன்னால் பார்த்தோம்,
புகாரி முஸ்லீம்லே வந்த ஹதீஸ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் மூன்று சூராக்களையும் மூன்று மூன்று முறை ஓதி தன்னுடைய கையிலே ஊதி முழு உடம்பையும் தடவி கொள்வார்கள். இந்த முறையையே நாங்கள் தூங்கும் பொழுது செய்வது. தூங்கி எழுந்தவுடன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை ஓதிக்கொள்வது. தூங்குறதுக்கு முன்னால் நாங்கள் அந்த மூணு சூறாக்களை மோதி உடம்பில் தடவுறத போல் அதை செஞ்சு கோறது. தூக்கத்திலே இருந்து எழுந்தவுடன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இரண்டு சூறாக்களையும் ஓதிக்கொள்ளுமாறு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்ததற்கு பின்னால் சொன்னார்கள், இந்த இரண்டு சூறாக்களை கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதைப் போல் வேற எதை கொண்டும் பாதுகாப்பு தேட முடியாது. அதாவது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் சூனியம் கண்ணூர் ஏனைய பயங்கரங்களை விட்டும் பாதுகாப்பு தேட இந்த இரண்டு சூறாக்களே மிகவும் சிறந்தது என்பதாக அந்த சஹாபிக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்தார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தூக்கத்திலே இருந்து எழுந்து பல துஆக்களை ஓதுவோம். அத்துடன் இந்த இரண்டு சூறாக்களையும் மறக்காமல் ஓதிக்கொள்வது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் எங்களை கண்ணூர் ஏனைய வியாதிகளை விட்டும் பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான்.